ஹாய்ப்பா எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா செகண்ட் வீடியோஸ் பாத்தீங்களா ஓகே அதுல உள்ள கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு மனசுல பதிஞ்சுதா ஸோ பதியலைன்னா அகைன் அண்ட் அகைன் ஒரு டூ டைம்ஸ் மேலே கேளுங்க ஈஸியாக ரீச் ஆயிரும் மேபி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அது அப்போவுமே வந்து என்ன செய்யுங்கன்னா நோட் பண்ணி வச்சுருங்க எப்போ நம்ம மீட் பண்ணுறோமோ அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக டவுட்ஸை கிளியர் பண்ணிடுங்க ஓகே ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சிலபஸ் சரி இதில் டிஎஸ் ஆஃப் ஆன்சர் மெச்சூர் ஆன்சர் வரைஞ்சி பார்த்தீங்களா கார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ண தெரிஞ்சுதா நான் சொல்லியிருந்தாலும் அது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஓகே அந்த மெயில் கேமிட் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்த்தீங்களா அதில் உள்ளதெல்லாம் புரிஞ்சிச்சா சரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் ஆஃப் அ ஃப்ளார் அப்படின்னா எதை சொல்லுவீங்கப்பா ஆமாப்பா கரெக்டு தான்ப்பா கைனோஷியம் ஸோ கைனோஷியம் இஸ் அ ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் வாட்ஸ் மீன் பை கைனோஷியம் அப்போ கைனோஷியம்னா என்னப்பா வேற ஒன்றுமே இல்லைப்பா ஒன் ஆர் மெனி பிஸ்டில்ஸ் கம்பைன் டுகெதர் கால் கைனோஷியம் அதான் ஒன்று அல்லதுக்கு மேற்பட்ட பிஸ்டில்ஸை சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கைனோஷியம் அப்படின்னு சொல்கிறோம் சரி ஓகே மேம் வாட் இஸ் பிஸ்டில் அப்படின்னு நீங்கள் உங்களோட மனசில் ஒரு க்வெஸ்சன் அரைஸ் ஆகலாம் வெரி குட் ஏன்னா க்வெஸ்சன் அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த கண்டென்ட் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த பிஸ்டில் இஸ் நத்திங் பட் பிஸ்டில் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி இந்த மூணுமே கலந்த ஒரு தொகுப்புக்கு பேர் தான் பிஸ்டில் என்னென்னதுப்பா ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி எப்பவுமே சொல்லும் போது மேலேருந்து கீழே சொல்லி பாருங்க அதுதான் ஈஸியாக இருக்கும் நம்ம ஹைபிஸ்கஸோட டயக்ராமில் பார்த்துருப்போம் ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி எப்படியெல்லாம் மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் பார்த்துருப்போம் அப்படின்னு நம்ம ஸோ ஸ்டிக்மா இட்ஸ் அ லேண்டிங் பிளாட்ஃபார்ம் ஆஃப் த போலன் கிரைன் அதாவது ஒரு பாலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது வெளியிலேருந்து காட்டிலேருந்து பறந்து வரக்கூடிய ஒரு போலன் கிரைன் எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா ஒரு ஃப்ளார்லோட ஸ்டிக்மாவில் போய் ரீச் ஆகும் ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஸ்டிக்மா இஸ் அ லேண்டிங் பிளாட்ஃபார்ம் ஆஃப் போலன் கிரைன் The next one is style. Style is a slender projection is present beneath a stigma. Stigma க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லெண்டரான ஒரு டியூபுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஸ்டைல் ஓகேயா The next one is ovary. Ovary is a basal part of a gynoecium. It is swollen in structures. அதாவது இது கைனோஷியத்தோட அடிப்பகுதி அப்படின்னு சொல்கிறோம் அதே நேரம் இது எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா ஸ்வல்லாகி உப்பி போய் இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஓகே அப்போ த்ரீ பார்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த பிஸ்டில் வாட் ஆர் தீஸ் ஸ்டிக்மா ஸ்டைல் அண்ட் ஓவரி ஓகே இந்த மூணு பார்ட்ஸையும் சேர்ந்தது தான் நம்ம பிஸ்டில் அப்படின்னு சொல்றோம் இந்த ஓவரி அப்படிங்கிறது மட்டும் ஏன் ஸ்வெல்லன் பார்ட்டாக இருக்கு அப்படின்னா பிகாஸ் ஓவியூல்ஸ் ஆர் இன்சைட் த ஓவரி ஓவியூல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு இந்த ஓவரிக்குள்ள தான் இருக்கு வேர் த ஓவியூல்ஸ் ஆர் அரைஸ் ஃப்ரம் இந்த ஓவியூல்ஸ் எங்கிருந்து வந்தது The ovules are arise from the placenta. Placenta la irundha in the ovules vandha arise aagudhu okay ah idu varaikku purinchaam so appo the ovule abingiradhu ella plants liye ore maadhiri irukkiradilla oru sila plants la ore oru ovule irukkalam illana onnukku merpattadhu irukkalam so appo the ovule la vacha adha rendu vagaiya classify pandranga uniovule multiovulate appdin solli renda classify pandranga யூனிஓவியுலேட் அதுக்கு என்ன பே என்னென்னலாம் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று ரைஸ் இன்னொன்று வீட் தேர்ட் ஒன் இஸ் மேங்கோ ஓகே மூணே மூணு ஒன்று அரிசி ரெண்டாவது கோதுமை மூணாவது மாம்பழம் ஓகே இந்த மூணு தான் யூனிஓவியுலேட்க்கு எக்ஸாம்பிள் இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மல்டி நிறைய ஓவியூல் ப்ரெசென்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க watermelon and papaya enna examples papaya and watermelon okay ah idu varaikku ulladhu purinjcha next we discussed about ovule oda structure paarkka porom ipo nama paarthittu irukkiradhu ls of ovule inda ls of ovule oda diagram unga book la as it is irukke adhe neenga normal lesson oda theory side la paarkkuradha vida practical side paathina romba romba telivana oru diagram irukum பட் ஆனால் இதில் உள்ள எல்லா பார்ட்ஸும் இருக்காது ஸோ இதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க ஓகேயா ஓவியூல் இஸ் அ ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் இந்த ஓவியூல் தான் என்னது அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்எஸ் ஆஃப் ஓவியூல் எல்எஸ் மீன் லாங்கிடியூடினல் செக்ஷன் இந்த ஓவியூலோட லாங்கிடியூடினல் செக்ஷன் பார்க்குறோம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவியூலில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பார்ட்னா ஒன் ஆர் டூ மோர் கவரிங்ஸ் ஆர்
இன் தி அவுட்டர் ஆஃப் தி ஓவியூலஸ் கால்ட் இன்டெக்மென்ட்ஸ். சோ இந்த ஓவியூலஸ் சுத்தி ஒரு ரெண்டு இல்லனா ரெண்டுக்கு மேற்பட்ட லேயர்ஸ் இருக்கு. அந்த லேயர்ஸ் ஓட பேரு இன்டெக்மென்ட்ஸ். தி நெக்ஸ்ட் ஒரு ஓவியூல் அப்படினா 2 பார்ட்ஸ் இருக்கு. திஸ் இஸ் பாடி ஆஃப் தி ஓவியூல், இட்ஸ் தி ஸ்டாக் ஆஃப் தி ஓவியூல். தி ஸ்டாக் இஸ் அட்டாச்ட் வித் பிளாசென்டா. அதாவது ஒரு ஓவியூல ரெண்டு பகுதிகள் இருக்கு, ஒன்னு பாடி இன்னொன்னு ஸ்டாக். ஸ்டாக்னா காம்பு பகுதி. இந்த ரெண்டு ஸ்டாக் ஏன் இருக்கு அப்படின்னா அந்த பிளாசென்டாவோட அட்டாச் பண்றதுக்காக இருக்கு. இந்த ஸ்டாக் ஆஃப் தி ஓவியூல் இஸ் கால்ட் ஃபனிக்கல். இந்த ஸ்டாக்குக்கு பேர் என்னப்பா? ஃபனிக்கல். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்டெக்மென்ட் பார்த்தாச்சு, இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபனிக்கல் பார்த்தாச்சு. வென் த பாடி ஆஃப் த ஓவியூல் அந்த ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் இஸ் மீட் இந்த ஜங்ஷன் பாயிண்ட் இஸ் கால்ட் ஹைலம். ஓவியூலோட பாடியும் அதோட வால் மாதிரி உள்ள ஒரு ஸ்டாக் போர்ஷனும் மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம் பேர் தான் என்னது அப்படின்னா ஹைலம் அப்படின்னு சொல்லணும். இந்த பாடி ஆஃப் த ஓவியூல் இஸ் ஃபில்டு வித் மாஸ் ஆஃப் பேரன் கைமோட்டஸ் டிஷ்யூ. இது எல்லாமே பேரன் கைமோட்டஸ் டிஷ்யூ. திஸ் மாஸ் ஆஃப் பேரன் கைமோட்டஸ் டிஷ்யூ இஸ் கால்ட் இஸ் நியூசெலஸ். இட்ஸ் நாட் அ நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்னு சொல்லக்கூடாது, நியூசெலஸ்னு சொல்லணும். ஓகேயா, இந்த பாடிக்குள்ளே ஃபுல்லாக என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு பேரன்ட் கைமோட்டஸ் டிஷ்யூ வந்து ஒரு மாஸா நல்ல கூட்டம் கூட்டமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது பேர் நியூ செல்லஸ்னு சொல்கிறாங்க. இந்த நியூ செல்லஸ் இஸ் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை த இன்டெக்மென்ட். இட்ஸ் லீவிங் எ கேப். ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த இன்டெக்மென்ட் கவர் ஆகாமல் இருக்குது. திஸ் போர் இஸ் கால் மைக்ரோபைல். இந்த போருக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மைக்ரோபைல். அதாவது இந்த நியூ செல்லஸை சுற்றி இன்டெக்மெண்ட் ஃபுல்லாக ப்ரொடெக்ஷனுக்காக இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு கேப்பை லெஃப்ட் பண்ணியிருக்கு. அந்த கேப்புக்கு பேர் தான் மைக்ரோபைல். ஓகேயா, இந்த மைக்ரோபைல் அப்படிங்கிறது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் சீடோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது டைகோட் சீட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ மைக்ரோபைல் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஒரு ஃப்ளாரில் இருக்கும்போது அந்த ஓவியூல இருந்தே இந்த துளை வந்து தொடர்ந்துட்டே வரும் இந்த போர். ஓகேயா, இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ நம்ம இது பார்த்தாச்சா, சலாசா பார்க்க போகிறோம். சலாசா இஸ் அ பேசல் பார்ட் ஆஃப் த ஓவியூல். ஒரு ஓவியூலோட அடிப்பகுதி தான் என்ன அப்படின்னா சலாசா. இந்த சலாசாக்கு இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறாங்க, எங்கே பனிக்கலோ இல்லைன்னா இந்த நியூ செல்லஸோட அடிப்பகுதியோ மீட் ஆகுதோ, அதாவது பேசல் பார்ட் ஆஃப் த ஓவியூலும் இந்த பனிக்கலும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சலாசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நார்மலாக ஒரு ஓவியூவில் இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இது போக உள்ளே இருக்கிறதெல்லாம் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அதாவது இந்த ஓவியூரோட சென்டரில் வந்து ஒரு சாக்லைக் அப்பியரன்ஸ், ஒரு ஸ்வெல்லான ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது. அந்த அப்பியரன்ஸ்க்கு பேர் எக்கோபாரட்டஸ். அந்த அப்பியரன்ஸ்க்கு பேர் என்னப்பா? எக்கோபாரட்டஸ். இந்த ஆரோமார்க் உள்ள வரைக்கும் ஜாயின் ஆகிருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த எக்கோபாரட்டஸ்ங்கிறது இதோடய முடிஞ்சிடும், சரியா? ஸோ இதுக்குள்ளே தான் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த ஓவியூல்குள்ளே எக்ஸெல்லாம் இருக்க போகுது. ஸோ அப்போ முதல்ல என்ன பார்த்தோம்னா ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் இஸ் கால் ஃபனிக்கல். இந்த ஃபனிக்கலுக்கு மேலே இருக்கக்கூடியது பாடி ஆஃப் த ஓவியூல். இந்த பாடியாகவும் இந்த ஃபனிக்கலும் எங்கே மீட் ஆகுதோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஹைலம். இந்த அந்த பாடி ஆஃப் த ஓவியூல்குள்ளே ஃபுல்லாக என்டையர் மாஸ் ஆஃப் பாரன்கைமாட்டஸ் டிஷ்யூ இருக்குது. ஸோ அதோட பேர் நியூசெல்லஸ். நியூசெல்லஸை சுற்றி இன்டெக்மெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த இன்டெக்மெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் கவர் ஆகாமல் ஒரு ஓப்பனிங்கை லெஃப்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு பேர் மைக்ரோபைல். இந்த இன்டெக்மெண்ட் இருக்கிறத வச்சே வந்து ஓவியூலர் அதாவது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. யூனிடெக்மிக், பைடெக்மிக் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒரே ஒரு லேயர் உள்ளது, இரண்டு இல்லைன்னா இரண்டுக்கும் மேற்பட்ட லேயர் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகே, ஒரு சில பிளான்ட்ஸில் இந்த ஓவியூவில் இன்னர் வால் ஆஃப் த இன்டெக்மெண்ட் இஸ் ஆக்ட் அஸ் அ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு சில பிளான்ஸில் அந்த இன்னர் வால் ஆஃப் இன்டெக்மெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல வேலையை செய்ய போகுது. என்ன வேலை செய்ய போகுது அப்படின்னா இட் கிவ்ஸ் நியூட்ரிஷிவ் சப்போர்ட் டு த எம்பியோசாக். எம்பியோசாக்கு தேவையான சாப்பாடை வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. திஸ் இன்டெக்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் அந்த இன்டெக்மெண்ட்க்கு பேர் என்ன அப்படின்னா எண்டோதீலியம். அந்த இன்டெக்மெண்ட்க்கு பேர் என்னப்பா? எண்டோதீலியம் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம எண்டோதீஷியம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கேள்விப்பட்டோம். அது எங்கே கேள்விப்பட்டோம்னா ஆந்தர் வால்ல கேள்விப்பட்டோம். எண்டோதீஷியம் வேற எண்டோதீலியம் வேற, மாத்திடாதீங்க. ஸோ இந்த எண்டோதீஷியம் அப்படிங்கிறது எந்த பிளான்ட்ல இருக்கு அப்படின்னா ஆஸ்ட்ரேஷியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியில இருக்கு. ஆஸ்ட்ரேஷியே அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஃப்ளார்ஸ் என்னென்ன அப்படின்னா ட்ரைடாக்ஸ் சொல்லலாம், சன்ஃப்ளவர் சொல்லலாம். இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் டு ஆஸ்ட்ரேஷியே ஃபேமிலி. இந்த நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்,
ஓவியூல வந்து அதோட டைப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஓவியூல வந்து எத்தனை வந்து யூனி ஓவியூலேட் மல்டி ஓவியூலேட் பார்த்தோம் இப்போ டைப்ஸ் ஆஃப் ஓவியூல் பேஸ்ட் அப்ஆன் த பொசிஷன் ஆஃப் ஸ்போரோஜினஸ் செல்ஸ் ஸ்போரோஜினஸ் செல்ஸ் இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு ஓவியூல ரெண்டா பிரிக்கிறோம் என்னென்ன பிரிக்கிறோம்னா ஒன்று டெனி நியூக்ளியேட் இன்னொன்று கிராசி நியூக்ளியேட் ஓகே அப்போ ஒன்று என்னென்னா டெனி நியூக்ளியேட் நியூசலேட் த நெக்ஸ்ட் ஒன்று இஸ் கிராசி நியூசலேட் டெனி நியூசலேட் அப்படின்னா த ஸ்போரோஜினஸ் செல் இஸ் ஹைப்போடர்மல் இன் பொசிஷன் ஹைப்போடர்மல் பொசிஷனில் ஸ்போரோஜினஸ் செல்ஸ் இருந்தால் அது டெனி நியூசலேட் அதே இது ஸ்போரோஜினஸ் செல்ஸ் சப்ஹைப்போடர்மல் சப்ஹைப்போடர்மல் செல்ஸில் வந்து ஸ்போரோஜினஸ் செல்ஸ் ப்ரெசண்டாக இருந்தால் அதுக்கு பேர் கிராசி நியூக்ளியேட் ஓகே ஸோ இதுதான் எல்எஸ்எஃப் ஓவியூல் இது தியரி ஓரியன்டாகவும் படிக்கணும் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் ஓரியன்டாகவும் படிக்கணும் ஓகே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டைப்ஸ் ஆஃப் ஓவியூல் பார்க்க போகிறோம் அந்த டைப்ஸ் ஆஃப் ஓவியூல் அப்படிங்கிறது இது நேரம் வரைக்கும் நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்தோம் இப்போ இந்த ஓவியூலோட டைப்ஸ் எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஓவியூலில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அந்த பார்ட்ஸோட ஓரியன்டேஷன் வச்சு இந்த டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க எத்தனை டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்கன்னா 6 மெயின் டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க ஓகேயா ஸோ ஓவியூலில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை பொறுத்து அப்படின்னு சொன்னோம் என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபனிக்கல் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சலாசா த தேர்ட் ஒன் இஸ் மைக்ரோபைல் இந்த மூணோட ஓரியன்டேஷனை வச்சு இந்த ஓவியூவில் 6 மெயின் டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க ஸோ வாட் ஆர் தி 6 மெயின் டைப்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்த்தோட்ரோஃபஸ் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனாட்ரோஃபஸ் த தேர்ட் ஒன் இஸ் ஹெமி அனாட்ரோஃபஸ் த ஃபோர்த் ஒன் இஸ் கேம்ஃபைலோட்ரோஃபஸ் த ஃபிஃப்த் ஒன் இஸ் ஆம்ஃபிட்ரோஃபஸ் த லாஸ்ட் ஒன் இஸ் சர்சினோட்ராஃபஸ் ஸோ அப்போ அந்த ஓவியூவில் 6 வகைகளாக பிரித்தாலும் முதல் 4 மட்டும்தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புக்கில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ்ட் அபவுட் ஃபர்ஸ்ட் 4 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ஓவியூல் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்த்தோட்ரோஃபஸ் இந்த ஆர்த்தோட்ரோஃபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவியூவில் நீங்கள் நல்லா பாருங்கள் நல்லா பார்க்கும்போது முதன் முதல்ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த ஃபனிக்கல் ஏரியாவும் த நெக்ஸ்ட்டு சலாசல் ரீஜியனும் த தேர்ட் ஒன் இஸ் மைக்ரோபைலர் ரீஜியனும் எப்படி என்ன ஓரியன்டேஷனில் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது ஓகேயா ஸோ அப்போ அது மூணுமே ஸ்ட்ரைட் லைனில் இருந்தால் அதுதான் ஆர்த்தோட்ரோஃபஸ் ஸோ இது எந்த பிளான்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா பாலிகோனேஷியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஓகேயா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனாட்ரோஃபஸ் இந்த அனாட்ரோஃபஸ் அப்படிங்கிற இதை வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இருக்கு ஃபனிக்கல் இந்த இருக்கு மைக்ரோபைல் இந்த ஃபனிக்கலும் மைக்ரோபைலும் எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது இந்த ஓவியூல் கம்ப்ளீட்லி ரொட்டேட் ஆகிருக்கு இதுதான் நம்ம முதல்ல கவனிக்கணும் ஏன் அப்படின்னா இந்த இந்த படத்தை பார்த்தோன்னே இது எங்கேயோ பார்த்த ஞாபகம் வரலாம் நம்ம இதுக்கு முன்னாடி எல்எஸ்எஃப் ஓவியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் பார்த்தோம் அதில் வரைஞ்சிட்ருக்கிறது இதே டைப் தான் ஸோ அப்போ இதில் ஏன் வந்து எத்தனையோ டைப்ஸ் ஆஃப் ஓவியூல் இருக்கும்போது ஓவியூலோட எல்எஸ்ல இதை பற்றி மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் த ஓவியூல் இட் ப்ரெசன்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த டைகாட் அண்ட் மோனோகாட் பிளான்ஸ் ஸோ இந்த ஓவியூல் தான் நிறைய வகையான மோனோகாட்ஸ் அண்ட் டைகாட்ஸ்லையும் ப்ரெசன்ட் ஆகிருக்கு ஸோ இந்த அனாட்ரோஃபஸில் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஃபனிக்கலும் மைக்ரோபைலர் ரீஜியனும் ரொம்ப ரொம்ப க்ளோஸராக நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸராக ப்ரெசென்ட் ஆகிருக்கு இதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி ஓகேயா த நெக்ஸ்ட் டைப் ஹெமி அனாட்ரஃபஸ் ஸோ அனாட்ரஃபஸ் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஃபனிக்கலும் மைக்ரோபைலர் ரீஜியனும் ரொம்ப க்ளோஸராக இருக்குதுன்னு சொன்னோம் இப்போ ஹெமி அனாட்ரஃபஸில் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் இது ஃபனிக்கல் இது மைக்ரோபைல் இந்த ஓவியூலானது ஒரு 90 degrees ரொட்டேட் ஆகிருக்கு ஸோ ரொட்டேட் ஆனது மாதிரி இருக்க போய் இந்த ஃபனிக்கலுக்கும் மைக்ரோபைலுக்கும் எப்படி இருக்குன்னா ஒரு 90 degrees ஆங்கிளில் இருக்கிற மாதிரி இருக்குது இதுதான் ஹெமி அனாட்ரஃபஸ் ஓவியூல் ஓகேயா த ஃபோர்த் ஒன் இஸ் நம்ம 4வதாக பார்க்க போகிறது கேம்ஃபைலோட்ரோஃபஸ் இந்த கேம்ஃபைலோட்ரோஃபஸ் அப்படிங்கிறது பார்க்கவே கொஞ்சம் ஒரு சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கேம்ஃபைலோட்ரோஃபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா
அந்த ஓவியோவோட பாடி அது வந்து எப்படி இருக்குன்னா நல்ல கர்வ் ஆகி இருக்கு. அப்படி கர்வ் ஆகி இருக்கிறதுனால அந்த மைக்ரோபைலர் ரீஜியன் அது ஃபனிக்குள்ள விட கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் நல்ல கர்வ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த அந்த ஹைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜியனுக்கும் மைக்ரோபைலர் ரீஜியனுக்கும் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த பிளான்ட்டில் இருக்குது அப்படின்னா லெகுமினேஷியே அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ஸில் இந்த கேம்ஃபைலோட்ரோஃபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வியூன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி என்ன ஷேப்பில் தோணுது அப்படின்னா பீன் ஷேப்பில் இருக்கிற மாதிரி தோணுது. ஓகேயா? ஸோ இப்போ முதல்ல பார்த்த இந்த நாலும் தான் வெரி இம்பார்ட்டன்ட் டைப்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஆர்த்தோட்ரோஃபஸ், இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனாட்ரோஃபஸ், இந்த தேர்ட் ஒன் இஸ் ஹெமி அனாட்ரோஃபஸ், இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேம்ஃபைலோட்ரோஃபஸ். இப்போ இந்த நாலுலேருந்தும் ஒன் வேர்ட் கேட்கிறதா இருந்தால் இந்த ஓரியன்டேஷனை வச்சு உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் கேட்கலாம். ஸோ இது போக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாத அடுத்த ரெண்டு இது பார்க்க போகிறோம். அதில் முதல் இது ஆம்ஃபிட்ரோஃபஸ். இந்த ஆம்ஃபிட்ரோஃபஸ் அப்படின்னு சொல்கிறத பாருங்கள், அதாவது இந்த ஃபனிக்கல் அப்படிங்கிறதும் மைக்ரோபைலர் ரீஜியனும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது அந்த ஹைலத்துக்கும் அந்த மைக்ரோ சலாசாக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ரெண்டுக்கும் இடையில உள்ள தூரம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் இந்த ஆம்ஃபிட்ரோஃபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வியூலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது பார்க்குறதுக்கு என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் இருக்குது. இந்த ஹார்ஸ் ஷூ இந்த வேர்டை நம்ம ஆல்ரெடி எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம மேக்னெட்டோட டைப்ஸில் கேள்விப்பட்டிருப்போம். மேக்னெட்டில் வந்து அதாவது ஒரு செயற்கை காந்தம் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படிங்கிறது என்னென்ன ஷேப்பில் இருக்கலாம் அப்படின்னா பார் மேக்னெட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹார்ஸ் ஷூ மேக்னெட் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஹார்ஸ் ஷூ அப்படின்னா தமிழில் குதிரை லாடம். அந்த குதிரை லாடம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இன்வெர்டட் யூ ஷேப்பில் இருக்கணும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹார்ஸ் ஷூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த லாஸ்ட் ஒன் சர்சினோட்ரோஃபஸ். இந்த லாஸ்ட் என்னதுப்பா சர்சினோட்ரோஃபஸ். இந்த சர்சினோட்ரோஃபஸில் இந்த ஃபனிக்கல் இருக்கு இல்லையா, இந்த ஃபனிக்கல் ரொம்ப லெங்க்தி ஆகி அப்படியே ஒவ்வியூவில் சுற்றி ஒரு கவர் மாதிரி மாறியிருக்கும். ஃபனிக்கல் வந்து நல்ல எக்ஸ்டெண்ட் ஆகி ஒவ்வியூவில் சுற்றி ஒரு கவர் மாதிரி மாறியிருக்கும். இதுதான் சர்சினோட்ரோஃபஸ். ஓகேயா? அப்போ மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் ஒவ்வியூல் நம்ம பார்த்தாச்சு. ஒவ்வொரு ஒவ்வியூலோட டைப்ஸ்லேயும் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதாவது அதோட ஓரியன்டேஷனில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 12 இருக்குது, நல்லா பார்த்து கோத்ரூ பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு அதாவது ஸ்ட்ரக்சர் ஏ, ஸ்ட்ரக்சர் பி அண்ட் ஸ்ட்ரக்சர் டி, இந்த மூணும் அதாவது ஆர்த்தோட்ரோஃபஸ், அனாட்ரோஃபஸ், கேம்ஃபைலோட்ரோஃபஸ் இந்த மூணும் நம்மளோட ப்ராக்டிக்கல் போர்ஷன்லேயும் இருக்குது. ஸோ அது நல்லா கண்டிப்பாக கோத்ரூ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் ஒவ்யூல் ஆர் எம்ப்ரியோ சாக். எம்ப்ரியோ சாக் அல்லது ஒவ்யூலோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மெகாஸ்போரோஜெனசிஸ். மெகாஸ்போரோஜெனசிஸ் இந்த வேர்டை 2 times நம்ம ரீட் பண்ணாவே இதோட அர்த்தத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த அதோட அர்த்தத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா அதில் 2 வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரே வேர்டாக இருக்குது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது மெகாஸ்போர் ஜெனசிஸ் அப்படின்னு சொல்கிற 2 வேர்ட் கிடைக்கி. ஜெனசிஸ் அப்படின்னாவே டெவலப்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். மெகாஸ்போர் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பேர் தான் மெகாஸ்போரோ ஜெனசிஸ். அ மெகாஸ்போர் இஸ் டெவலப் ஃப்ரம் அ மெகாஸ்போர் மதர் செல். திஸ் ப்ராசஸ் இஸ் கால் மெகாஸ்போரோ ஜெனசிஸ். ஓகே, ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணது மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். அதான் நம்ம ஆந்தர் பற்றி பார்க்கும்போது மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்ங்கிற ஒரு டேர்ம் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது ஒவ்யூல். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது மெகாஸ்போரோஜெனசிஸ். 2 டேர்மையும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் நீங்கள் படிங்க. ஓகேயா? சரி, நான் வி டிஸ்கஸ்ட் அபவுட் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ சாக். அந்த எம்ப்ரியோ சாக் அப்படிங்கிறது எப்படி டெவலப் ஆகுது, அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்கள, இதுதான் மெகாஸ்போரோட ஸ்ட்ரக்சர். இந்த மெகாஸ்போரோட ஸ்ட்ரக்சர் முதல்ல டெவலப் ஆகும்போது இந்த மெகாஸ்போர் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் சைஸில் என்லார்ஜ் ஆகுது. சைஸில் அப்படி நல்லா என்லார்ஜ் ஆகும்போது
அதுக்கு அதோட சென்டரில் உள்ள நியூக்ளியஸ் நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ மதர் செல் சைஸில் பெருசான உடனே தான் இது ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதில் உள்ள நியூக்ளியஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நியூக்ளியஸ் அப்படி கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி மைட்டோட்டிக் டிவிஷனில் இன்வால்வ் ஆகுது. வாட்ஸ் மீன் பை மைட்டோட்டிக் டிவிஷன்? எஸ் எ சிங்கிள் செல் அண்டர்கோஸ் மைட்டோட்டிக் டிவிஷன் டு ப்ரொடியூஸ் டூ டாட்டர் நியூக்ளியை. அதாவது ஒரு சிங்கிள் செல் மைட்டோட்டிக் டிவிஷனில் இன்வால்வ் ஆகும்போது ரெண்டு டாட்டர் நியூக்ளியை நமக்கு கிடைக்கும். இதுதான் மைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் டிவிஷன். இந்த மைட்டோசிஸ் கிடைச்சி கிடைக்கக்கூடிய ரெண்டு நியூக்ளியஸும் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு இடையில் என்ன இருக்குது அப்படின்னா, வேக்யூல் இருக்குது. அந்த வேக்யூல் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆக ஆக இந்த ரெண்டு நியூக்ளியஸையும் போலார் சைட்ஸ், அதாவது ரெண்டு ஆப்போசிட் போல்ஸை நோக்கி என்ன செய்யுது அப்படின்னா, நல்ல புல் பண்ண ஆரம்பிக்குது. ரெண்டு ஆப்போசிட் போல்ஸ் அப்படின்னா, இது வந்து என்ன ஏண்ட் அப்படின்னா, இது வந்து மைக்ரோபைல் ரெண்டு, இது வந்து என்னென்னா செலாசல் எண்ட். ஸோ அந்த ரெண்டு நியூக்ளியஸும் ஒரு நியூக்ளியஸ் செலாசல் எண்டை நோக்கியும் ஒரு நியூக்ளியஸ் மைக்ரோபைலர் எண்டை நோக்கியும் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி போல்ஸை ரீச் ஆன உடனே அடுத்த மைட்டோட்டிக் டிவிஷன் நடக்குது. ஸோ அடுத்த மைட்டோட்டிக் டிவிஷன் நடக்கும்போது அந்த ஒவ்வொரு செல்லும் அடுத்த டூ செட் ஆஃப் செல்ஸாக மாறுது. ஸோ அப்போ நமக்கு பார்த்தோன்னா ஒவ்வொரு போல்லையும் ரெண்டு டாட்டர் நியூக்ளியை கிடச்சாச்சு. ஸோ கிடச்ச உடனே ஃபர்தர் இட் அண்டர்கோஸ் மைட்டோட்டிக் டிவிஷன். திரும்பியும் இதில் அகைன் ஒரு தூரம் மைட்டோட்டிக் டிவிஷன் நடக்க போகுது. ஸோ அப்போ ஒவ்வொரு போல்லையும் நமக்கு டோட்டலி ஃபோர் நியூக்ளியஸ், அதாவது ஒரு சைட்டோபிளாசத்துக்குள்ளே டோட்டலாக எயிட் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, அடுத்த படத்தை அப்படி நல்லா கூர்ந்து பாருங்கள். லாஸ்ட்டு ஸ்டெப்பில் காமிச்சிருக்கிறாங்களா, அதில் எயிட் நியூக்ளியஸ் காமிச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த எயிட் நியூக்ளியஸும் ஒரே இடத்துல இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள், மைக்ரோபைலர் ரீஜியனில் த்ரீ நியூக்ளியஸ் இருக்குது, செலாசல் லைனில் த்ரீ நியூக்ளியஸ் இருக்குது, சென்டரில் டூ நியூக்ளியஸ் இருக்குது. அது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம சொன்னோம் ஆல்ரெடி மைக்ரோபைலர் ரீஜியனில் ஃபோர் நியூக்ளியஸ் இருந்தது இல்லையா, அதுலேருந்து ஒரு நியூக்ளியஸ் அப்படியே இதுலேருந்து லெஃப்ட் அவுட் ஆகி எங்கே வருதுன்னா சென்டர் பார்ட்டுக்கு வருது. சென்டர் பார்ட்டுக்கு வந்தோடனே அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். என்ன பேர் வைக்கிறோன்னா அப்பர் போலார் நியூக்ளியே. ஓகேயா? ஸோ அகைன் ஐ ரிப்பீட், இந்த மைக்ரோபைலர் எண்ட் there are four nucleus are there. Of the four nucleus, one of the nucleus is left over from the micropylar end. It is gone to the center. It is called as upper polar nuclei. Okay? So, அதே மாதிரி தான் பேசல் சைடு. பேசல் சைடு அதான் சலாசா பாட்லேயும் ஃபோர் நியூக்ளியஸ் இருந்து அந்த ஃபோர் நியூக்ளியஸில் இருந்து ஒன்றே ஒன்று தனியாக பிரியுது. பிரிஞ்சு வந்து அதுவும் வந்து சென்டர் பார்ட்டுக்கு வருது. அதுக்கு பேர் லோயர் போலார் நியூக்ளியே. ஓகேயா? ஸோ அப்போ அப்பர் போலார் நியூக்ளியே, லோயர் போலார் நியூக்ளியேன்னு ரெண்டு நியூக்ளியே இருக்குது. ஓகேயா? ஸோ இதுதான் இந்த டயக்ராமில் காமிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி உள்ள அடுத்த எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உள்ள படத்தை இப்போ நான் காமிக்க போகிறேன். ஸோ எப்போ லாஸ்ட்டு செல் டிவிஷன் நடந்த உடனே முதன் முதல்ல இது என்ன ஆகுது அப்படின்னா, அது எம்ப்ரியோ சாக். இந்த எம்ப்ரியோ சாக் வந்து சைஸில் நல்ல பல்ஜாகி உப்பி போய் ஸ்வல்லனாகி நல்ல ஒரு சாக் மாதிரி உருவாகுது. சாக் மாதிரி உருவானோடனே இதுதான் நம்ம அப்போ இதை பார்த்த மைக்ரோபைலர் ரீஜியன். இதில் பாருங்கள், ஒன் டூ த்ரீ, த்ரீ செட் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இந்த மூணு செல்ஸ்க்கும் பேர் ஒரு பேர் வைக்கிறாங்க. அது என்னென்னா எக் அப்பாரட்டஸ். அதுக்கு பேர் என்னப்பா? எக் அப்பாரட்டஸ். இந்த மூணு செல்லும், அதாவது மைக்ரோபைலர் ரீஜியனில் இருக்கக்கூடிய த்ரீ செல்ஸ்க்கும் சேர்ந்து எக் அப்பாரட்டஸ்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் வைக்கிறதுல பாருங்கள், அந்த லேயரை ஒட்டியே ரெண்டு செல் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு செல்னு காமிச்சிருக்கிறாங்க. மேலே ஒன்று இருக்கு இல்லையா, அதோட பேர் எக்கு. கீழே இந்த லேயரோடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு செல்ஸ்க்கு பேர் சினர்ஜிட்ஸ். ஸோ அதாவது மைக்ரோபைலர் ரீஜியனில் இருக்கக்கூடிய எக் அப்பாரட்டஸில் ஒரு எக்கும் ரெண்டு சினர்ஜிட்ஸும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி கீழே போனீங்கன்னா ஆன்டிபோடல் செல். அது இது என்ன எண்டுன்னா செலாசிலின். செலாசிலின்ல நாலு நியூக்ளியஸ் இருந்து ஒன்று பிரிஞ்சிச்சு. ஸோ அப்போ பிரிஞ்சது போக மீதி இருக்கக்கூடிய மூணு நியூக்ளியஸ், இந்த மூணு நியூக்ளியஸ்க்கும் பேர் ஆன்டிபோடல் செல்ஸ். இந்த ஆன்டிபோடல் செல்ஸ் டசன்ட் இன்வால்வ் இன் ரீப்ரொடக்ஷன். இது ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிறது இல்லை. இப்போ வந்து இதுலேருந்து பிரிஞ்ச ஒரு நியூக்ளியஸும் இதுலேருந்து ஒரு பிரிஞ்ச நியூக்ளியஸும், நம்ம சொன்னோம் அப்பர் போலார் நியூக்ளியை, பேசல் போலார் நியூக்ளியின்னு ரெண்டு சொன்னோம்.
இந்த ரெண்டு நியூக்ளியஸும் சென்டருக்கு வந்தோடனே ஃபியூஸ் ஆகி பைபோலார் நியூக்ளியா மாறிடுது. நம்மளோட படத்தில் பாருங்கள், இந்த பைபோலார் நியூக்ளியை எக்கபாரட்டஸோட ஃபியூஸ் ஆன மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி இட்ஸ் அ ராங் இன் பொசிஷன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த லெசன் நடத்தும்போது இது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் புக்குங்கிறதுனால கரெக்ஷனுக்கு போயிட்டு தான் வந்திருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த கரெக்ஷனை கரெக்ட் பண்ணதுனால இங்கே பாருங்கள், ஸோ அந்த கரெக்ஷனை மீன் பண்ணி காமிச்சிருக்காங்க. போலார் நியூக்ளியஸ் எங்கே வரணும், இன் சென்டர். இதை என்ன செய்யணும்னா அப்படியே நகர்த்தி கொண்டு போய் நீங்கள் ட்ரா பண்ணும்போது சென்டரில் தான் ட்ரா பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா நான் எல்எஸ் ஆஃப் ஓவியோல் வரைஞ்சி போட்டிருந்தேன்ல, அந்த டயக்ராமை நீங்கள் எடுத்து கோ த்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ இந்த இதில் வந்து இந்த சினர்ஜிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் இருக்குது அப்படின்னா, இந்த சினர்ஜிட்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன செய்யுதுன்னா ஒரு விதமான ஒரு கெமிக்கலை செப்ரேட் பண்ணுது. அந்த கெமிக்கலுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, போலன் கிரைனை அட்டாச் பண்ணக்கூடிய, அதாவது போலன் கிரைனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அந்த போலன் கிரைனை சினர்ஜிட்ஸாக அட்ராக்ட் பண்ணி இந்த ஃபியூஷனுக்கு காரணமாக இருக்க போகுது. ஓகேயா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபீமேல் கேமிட் ஆஃப் கேமிட்ஸ், அதாவது ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்டை பற்றி நல்லா தெளிவாக பார்த்துட்டோம். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ப்ராக்டிக்கல் போர்ஷன் உள்ளதையும் பார்த்தாச்சு. நீங்கள் செய்ய வேண்டியதுனால் ஒவ்வொரு க்வெஸ்சனையும் லைன் பை லைனாக படிக்கணும். ட்ராயிங் கண்டிப்பாக மஸ்ட்டு வரைஞ்சி பார்க்கணும், வித் பார்ட்ஸோடு நல்லா நீட்டாக வரைஞ்சி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பாலினேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, சி யூ டியர்ஸ்.